எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் பாஜக பணிந்து விட்டதா என்கின்ற கேள்வி தற்போது எழுந்து வருகின்றது எடப்பாடியுடன் பாஜக தலைவர் ஒருவர் சந்திப்பதற்கு நேரடியாக சென்னை வருவதாக குறிப்பிட்டிருந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி அனைவர் மத்தியிலும் எழும்புகின்றது மேலும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கராராக ஒரு முடிவு அறிவித்திருப்பது டெல்லி தலைமையை திணற வைத்துள்ளதாகவே கூறப்படுகின்றது நேற்று தினம் கே பி முனுசாமி அவர்கள் மீண்டும் ஆதரடி கருத்தை தெரிவித்திருந்தார் அதிமுக பாஜக இனிமேல் ஒன்று சேரவே மாட்டாது கூட்டணியே கிடையாது எடப்பாடி தலைமையில்தான் மீண்டும் கூட்டணி அமையும் அதாவது தனி கூட்டணி அமையும் என்று தெரிவித்திருந்தாராம் மீண்டும் கே பி முனுசாமி அறிவித்ததன் பின்னணியில் ஒரு காரணம் கூறப்படுகின்றது அதாவது டெல்லி மேலிடத்தில் இருந்து எடப்பாடியின் நெருங்கிய புள்ளி ஒருவருக்கு பாஜகவின் மேலிடத்தலைவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளாராம் அப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் மனக்கசப்புகளை மறந்து கூட்டணி அமைத்து செயல்படலாம் தேவைப்பட்டால் நேரில் உட்கார்ந்து பேசிக் நானே சென்னைக்கு வருகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளாராம் எடப்பாடி பழனிசாமியிடம் அப்படியே கொண்டு சென்ற அந்த மாஜியிடம் எடப்பாடியோ இனிமேல் பாஜக திடமாக இதன் பின்னணி தான் மீண்டும் நேற்றைய தினம் கே பி முனுசாமியை செய்தியாளர்கள் சந்திப்பில் உறுதிப்பட தெரிவிக்க வைத்ததாகவும் கூறப்படுகின்றது இனிமேல் எப்போதும் பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என்கின்ற முடிவு எடப்பாடி எடுத்திருப்ப தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்